அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நல்லோர்களே, இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களது சிந்தனையில் பதிவிட விழைகிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் வெளிரங்கமும் உண்டு அந்தரங்கமும் உண்டு என்றார்கள். வெளிரங்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அதனுடைய அந்தரங்கத்தை நாம் தெரிந்து கொள்ளாத வரைக்கும், வெளியே உள்ள தோற்றத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் ஒன்றை தீர்ப்பு செய்திட முடியாது. அதனுடைய அந்தரங்கத்தை அறிந்து கொள்ளாத வரைக்கும், அதேபோல குர்ஆனினுடைய மேலோட்டமான கருத்துக்களை வைத்து நாம் எந்த ஒரு முடிவுக்கும் உறுதியாக வர முடியாது. அதனுடைய அந்தரங்கமான கருத்தை விளங்காத வரைக்கும், அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் உள்ள மேலோட்டமான கருத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை எந்த நோக்கத்திற்கு சொன்னார்கள் என்ற அந்த அந்தரங்கத்தை விளங்காத வரைக்கும் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இன்று நடப்பில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், சர்ச்சைகள், இவைகளெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸினுடைய அந்தரங்கத்தையும் குர்ஆனினுடைய அதன் கருத்தின் ஆழத்தையும் புரிந்து கொள்ளாததால் ஏற்படுகிற விளைவாகும். ஒவ்வொருவரும் குர்ஆனை பார்க்கும் பொழுது, ஹதீஸை பார்க்கும் பொழுது தன்னுடைய மேலோட்டமான அறிவில் படுகிற விளக்கத்தை டீ கடைகளில் நின்று, தெருவோரங்களில் நின்று அல்லது வியாபாரம் செய்து கொண்டு இப்படி அலட்சிய போக்கினால் பேசுவதன் காரணமாக பல்வேறு சர்ச்சைகள், குழப்பங்கள், இடையூறுகள் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகள் என்பது மஸ்ஜிதுகளிலும் வருகிறது, வெடிக்கிறது, காவல் நிலையம் வரைக்கும் செல்கிறது. எனவே குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள், ஹதீஸ் என்பது பெருமானாரினுடைய வார்த்தைகள். இவை இரண்டுமே உலகத்தில் சிறந்த வார்த்தைகளாகும், சிறந்த பேச்சுக்களாகும். இது அன்றாடம் வெளியாகக்கூடிய அரசியல் பத்திரிகையை போன்றல்ல, மாதந்தோறும் வெளியாகக்கூடிய மாத பத்திரிகையை போன்றல்ல. அல்லாஹ் ரசூலினுடைய பேச்சு என்பது இந்த உலகத்தில் உள்ள பேச்சுக்களை விடவெல்லாம் மிக தலைமையான தலைமையான பேச்சு. அந்த பேச்சை போன்று அந்த பேச்சுக்கு உதாரணமாக இந்த உலகத்தில் எதையுமே நாம் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலினுடைய பேச்சின் தரமும் தகுதியும் உயர்ந்தது. எனவே அந்த அல்லாஹ் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு வெளிப்பொருள் மட்டும் இராது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு வெளிப்பொருள் மட்டுமல்ல, அந்தரங்கமும் இருக்கிறது. அந்தரங்கத்தை தெரிந்து கொண்டால்தான் நமக்கு மத்தியில் இருக்கும் குழப்பம் தீரும் இல்லையா? மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிலையை அற்புதமாக தன்னுடைய ஞானத்தினால் விளக்கி காட்டுவார்கள். இந்திய பொருட்காட்சியில் ஒரு நாள் ஒரு யானையை கொண்டு வந்து ஒரு இருட்டறையில் கொண்டு வந்து அடைத்து வைத்தார்களாம். பொருட்காட்சிக்கு வந்த நபர்கள் இதற்கு முன்னதாக யானையை பார்த்தறிந்ததில்லை. யானை என்று ஒன்று உண்டு என்பதை அறிந்திருக்கிறார்களே தவிர நேரில் கண்டதில்லையாம். எனவே இருட்டறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யானையை பார்ப்பதற்கு பார்வையாளர்கள் ஆர்வமாக அந்த இருட்டறைக்குள் செல்லவே, அங்கு வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் அங்கு அந்த யானை நிறுத்தப்பட்டிருப்பதை உணர்கிறார்கள். ஒருவன் சென்றான், யானையினுடைய வால் பகுதியை தொட்டு பார்த்து விட்டு சொன்னான், யானை குழல் போன்றிருக்கிறது என்றான். ஒருவன் யானையினுடைய கால் பகுதியை தொட்டு பார்த்து விட்டு சொன்னான், யானை தூண் போன்றிருக்கிறது என்றான். ஒருவன் யானையினுடைய வயிற்று பகுதிகளை தொட்டு பார்த்து விட்டு சொன்னான், யானை பானை போன்றிருக்கிறது என்றான். ஒருவன் யானையினுடைய அந்த முதுகு பகுதியில் தடவி பார்த்து விட்டு சொன்னான், யானை மரம் போன்றிருக்கிறது என்றான். ஒருவன் யானையினுடைய காதை தொட்டு பார்த்து விட்டு சொன்னான், யானை மிகப்பெரிய இலை போன்றிருக்கிறது என்று சொன்னான். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளங்கையை கொண்டு தொட்டு அறிந்து அங்கு கிடைக்கப் பெறுகிற விளக்கம்தான் சரி என்று வாதிட்டார்கள். இவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய விளக்கம் அந்தந்த உறுப்புகளை பொறுத்தவரைக்கும் சரியாக இருந்திடலாமே தவிர, அந்தந்த யானையின் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கலாமே தவிர, ஆனால் ஒட்டுமொத்த யானையினுடைய உருவத்தை இவர்களால் சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன? அங்குள்ள ஒவ்வொரு நபர்கள் கையிலும் ஒரு விளக்கு இருக்குமேயானால், ஒரு ஒளி விளக்கக்கூடிய ஒரு ஒளி விளக்கு இருக்குமேயானால், அந்த ஒரு விளக்கினுடைய வெளிச்சத்திலே அதனுடைய முழு உருவத்தையும் தெரிந்து கொள்வார்கள். அனைவருக்கும் உள்ள குழப்பம் நீங்கி இருக்கும். இப்ப இதே போல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய, நாம் விளங்கக்கூடிய விளக்கம் தவறு
இதை விளக்கி தந்திருக்கிறார்கள் குரானையும் ஹதீஸையும் அந்தரங்க ஞானமுடையவர்கள், அந்தரங்க அறிவுடையவர்கள். இறைவனுடைய நெருக்கத்தின் காரணமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள மஹப்பத்தின் காரணமாக, அல்லாஹ் அப்படிப்பட்ட இதயங்களிலே நல்ல ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய இல்மை ஏற்படுத்தினான். அந்த இல்முடையவர்கள் குரானுக்கு சொன்ன விளக்கம், ஹதீஸுக்கு சொன்ன விளக்கம், அந்த ஞான விளக்கத்தை எடுத்து நாம் நடக்கும் பொழுதுதான் நாம் முத்தகி என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியுமே அல்லாது, இல்லைன்னு சொன்னா நாம குரானை பார்த்து தெரிஞ்சுக்கிருவேன், நானா ஹதீஸை பார்த்து தெரிஞ்சுக்கிருவேன் அப்படின்னு சொன்னா, இப்ப யானையை இவங்க இருட்டறையில வச்சு தேடி பிடிச்சாங்க தெரியுமா, இந்த மாதிரிதான் நாம சொல்ல முடியும். அனைவர் கரத்திலும் ஒரு விளக்கு இருந்து விடுமேயானால் அங்குள்ள குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்துவிடும். இதே போல நாம் குரானை ஓதக்கூடாது, வாசிக்க கூடாது என்றல்ல, ஹதீஸை படித்து தெரிந்து கொள்ளக்கூடாது என்றல்ல, அதற்கு முன்னதாக நம்மிடத்திலே நம்முடைய கல்பு நூறானியத்தாவதற்கு நம்மிடத்தில் வெளிச்சம் தேவை. அப்ப அந்தரங்க இல்ம் தேவை. அந்த அந்தரங்க இல்மை உலமாக்களை அணுகி, நல்லோர்களை அணுகி, ஷேகுமார்களை அணுகி பெறாத வரைக்கும் நாம் பெற முடியாது. எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உதாரணம் இக்காலத்தில் உள்ள குழப்பங்களுக்கு தீர்வாக அமையும். இன்று குரானுக்கு விளக்கம் சொல்லுகிறோம், அதை அனைவராலும் சொல்ல முடியும் என்று மார்தட்டி கொண்டு புறப்பட்டிருக்கக்கூடிய வாலிபர்களிலே சிலர் அவரவர்களுடைய அறிவில் படுகிற விளக்கத்தை சொல்லுகிறார்கள், ஹதீஸுக்கு அவரவர்களுடைய அறிவில் படுகிற விளக்கத்தை சொல்லுகிறார்கள். கேட்டாங்க பாருங்க, ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேட்டா ஹதீஸ்ல இந்த மாதிரிதான் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளி வாசலுக்கு வருவதை நீங்கள் தடை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் பள்ளி வாசலுக்கு வர்றது தடை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹதீஸ் இருக்குது, புகாரில வருது, முஸ்லீம்ல வருது, இல்லன்னு இல்லை. ஆனா அந்த ஹதீஸை வச்சு கொண்டு இன்னைக்கு உள்ள சில வாலிபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பொம்பளைங்களும் பள்ளி வாசலுக்கு வரலாம், தொழலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸினுடைய அந்தரங்க என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, பெண்கள் பள்ளிக்கு வர்றதை நீங்க தடை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அவர்கள் தன்னுடைய இல்லங்களில் தொழுவது சிறந்தது என்கிறார்கள். இல்லத்திலேயே அதனுடைய உள் அறையில் தொழுவது சிறந்தது, அதற்குள் உள்ள ஒரு அறை இருந்தால் அங்கு தொழுவது சிறந்தது என்று சிறப்பை அங்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதை தான் நாம் எடுக்க வேண்டும். ஆனா பிற்காலத்தில் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அவருடைய காலத்திலே ஆண்களும் பெண்களும் பள்ளியிலே கலந்திருப்பதால் பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படும் என்பதை ஆய்வின் மூலமாக தெரிந்து கொண்டு சொன்னார்கள். பெண்கள் யாரும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க, சொன்னாங்களா இல்லையா? அப்ப அதுவும் அந்த ஹதீஸ்ல இருந்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இந்த வாலிபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு போறது தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு குருட்டுத்தனமாக செயல்படக்கூடிய வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அதை மட்டும் சொல்லிட்டு விடலையே, பிறகு சிறப்ப சொல்றாங்களா, அவங்க எங்க தொழுவுறது சிறப்புனா வீட்டுல தொழுவுறது தான் சிறப்புன்னு சொன்னாங்க. அப்ப ஒன்றிலிருந்து கிடைக்க பெறுகிற சிறப்புகளை தான் நாம் பெற வேண்டுமே தவிர, அப்ப அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்க தடுக்காதீங்க, அவங்க வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்றால், பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள், நான் தடுக்கிறேன் என்று நபி அவர்கள் அங்கு ஆழமாக சொல்லித் தருகிறார்கள் என்பதை ஞானவான்கள் அங்கு விளக்கி தருகிறார்கள். நமக்கு கண்ணியத்திற்குரிய சோழ ஹதீஸ் அதனால் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல, ஆழிய பொருளுடையது. அறிந்து செயல்படக்கூடியவர்களாக தான் நாம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.